நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இவருடைய அந்த ஏதாவது ஒரு டைலாக் இல்லாமல் நம்மளோட நாள் வந்து க்ராஸே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். எஸ் வடிவேலு இருக்கார் இல்லையா, அவர் தான். அண்ட் அவரை பற்றி இப்போ பவா லக்ஷ்மணன் வருத்தத்தோட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சினிமா அப்படின்றது போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உலகம். அதுக்கு எடுத்துக்காட்டாக பிரபலங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை தனியார் சேனல்களுக்கு பேட்டியாக கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அண்ட் அந்த வகையில் வடிவேலுவை பற்றி அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய சக நடிகர்கள் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பவா லட்சுமணன் அவர்கள் சொன்னிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவரும் வடிவேலு அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. அதுல ஒரு எடுத்துக்காட்டா விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மாய படத்துல வாமா மின்னல் அப்படின்ற டைலாக் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி அவருக்கு உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கால் விரல் அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சை தொடர்ந்து இப்போ வந்து நல்லா இருக்காரு. அண்ட் உடம்பெல்லாம் தேறினதுக்கு அப்புறமா ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, திரையுலகத்தில் இனிமேல் நீங்கள் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் வைகை புயல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாருன்னா, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் எங்களை யாரையுமே கூப்பிடல, அது கூட பரவாயில்ல. அதாவது வடிவேல் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, பழைய ஆட்கள் யாரையுமே கூப்பிடல, எல்லாரையுமே கட் பண்ணிட்டேன், புதுவாலாக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போலாம் நாங்கள் எதாவது சொன்னால் கேட்பாரு, இப்போது புதிய ஆட்கள் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ ஏன், நாங்கள்லாம் அவங்க வாங்குகிற சம்பளம் கூட வாங்கவே இல்லை, அவங்களாம் 20-25 வாங்கியிருக்காங்க, நாங்கள் இது வரைக்கும் வெறும் 5000 ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், அவரை மீட் பண்ண போனால் ஆஃபீஸ்க்கு இங்கெல்லாம் ஏன் வரீங்க, தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமாக திட்டுவார். அந்த ஒரு காரணத்தினால தான் இனிமேல் வந்து திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இவரை நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு.